பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் பிரச்சார் பிரசார் அபியன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் எதற்காக ஆரம்பித்தது அப்படின்னா, பிரதான் மந்திரி திட்டங்கள், அதாவது மத்திய அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான பிரச்சாரம் பண்ணுறதுக்கும், அதில் உள்ள இடையூறுகள் எல்லாத்தையும் சரி செய்வதற்கும், இதில் உள்ள பேக்ஃபேர்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக பிஎம்க்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கும் ஆக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா. நன்றி. இந்த பிரதான் மந்திரி ஜன் கல்யாண்ங்கிறது இந்தியாவில் எங்க இருக்கிறது? தமிழகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன? பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது டெல்லியில ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். இதற்கு எல்லா மாநிலங்கள்லயும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. தமிழகத்துல பிரதான் மந்திரி யோஜனா சார்பாக டாக்டர் எம்கேஆர் ஜெய்கணேஷ் ஆகிய என்ன பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரியா ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க வந்து இப்ப தமிழகத்துல இந்த அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன? மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துறதும், அதுல உள்ள பிரச்சனைகளை நம்ம ஷார்ட் அவுட் பண்றதும், மேலும் மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம அப்சர்வ் பண்றதும், அதைய நேரடியா நம்ம பிஎம் ஆபீஸுக்கு தகவல் கொடுக்கறதும் தான் இதனுடைய நோக்கம். மகளிர், ஸ்டூடண்ட்ஸ், வர்த்தகர்கள், எல்லா விதமான நபர்களுக்கும் இந்த திட்டங்கள் இருக்குங்க. விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தினால என்னென்ன? விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமா கடன் உதவி, மேலும் அவங்களுக்கு பென்ஷன் பிளான்ஸ், இன்சூரன்ஸ் பிளான், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால அந்த திட்டங்கள் பத்தின டீட்டெயில்ஸை நம்ம பிரதான் மந்திரி சார்பாகவே பிரச்சார அட்டைகள் நம்ம தயார் செஞ்சிருக்கோம். அதன் மூலமா எல்லா ஃபுல் டீட்டெயிலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த திட்டத்தை தமிழக மக்களின் எப்படி எடுத்து செல்ல போறீங்க? கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா ஒரு பைக் ரேலி ஒன்று நம்ம கண்டக்ட் பண்றதா இருக்கும். அந்த பைக் ரேலி மூலமா நம்ம மத்திய அரசினுடைய திட்டங்கள் சார்ந்த பிரச்சாரத்தை நம்ம 116 தாலுக்காலையும் நம்ம வந்து கேம்ப் ரெடி பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கேம்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம பைக்லயே கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 250 பைக்குகள் சென்னையில ஆரம்பிச்சு சென்னையிலேயே முடிக்கிற மாதிரி, அதாவது எல்லா தாலுக்காவும் கவர் பண்ணி மறுபடியும் சென்னையிலேயே முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலமா இந்த மத்திய அரசு திட்டங்களை பத்தின அவேர்னஸ் கொடுக்கறதும், அதற்கு உண்டான வழிமுறைகளை அவேர்னஸ் கொடுக்கறதும், மற்றும் அது சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நேரடியாக மக்களுக்கு கொடுக்கறதுக்கும், மற்றும் எல்லா மக்களுக்கும் தொழில் வாய்ப்பும் வேலை வாய்ப்புக்கு உண்டான கேம்பும் நடத்துறதா திட்டமிட்டிருக்கோம். இந்த அமைப்பு பாஜகவுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டுள்ளதா? இதனுடைய நிர்வாகிகள் எப்படி நியமிக்கிறீர்கள்? இல்ல, பாஜகவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் முழுக்க முழுக்க எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாமல் நேரடியா மக்களுடைய சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இதுல வந்து பொதுமக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மகளிர் குழுக்கள்லாம் எப்படி சேர முடியும்? இதற்கு வேற ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா பைக் ரேலி இதெல்லாம் மக்களுக்கு தமிழகத்திலேயே இதுதான் முதல் தடவையாக மக்களின் விழிப்புணர்வை பாரதப்பிரதமர் நலத்திட்டங்களை கொண்டு வருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து எப்படி உங்களிடம் வந்து சேர வேண்டும்? இதற்கு ஏதாவது தனியாக ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? அது சிறு துளி பெருவல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தனியா எந்த வேலையும் செஞ்சு கண்டிப்பா சாதிக்க முடியாது. அதனால இந்த ஆர்கனைசேஷன்ஸ், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இந்த மத்திய அரசனுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் யார் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கூட சேர்ந்து கை கோர்க்கலாம். அதற்கு உண்டான வழிமுறைகள் நம்ம தனியாக இருக்குது. சர்வீஸ் சென்டராக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனானுடைய சர்வீஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு பக்கமும் நம்ம கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் பாயிண்ட் மூலமாகவும் அவங்க தொண்டு செய்யலாம். இல்லை அந்த ஆர்கனைசேஷனே நம்ம ஆர்கனைசேஷன் கூட ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் மக்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம நேரடியாக செய்யலாம். தமிழகத்தில் முத்ரா லோன் அதிகமாக தமிழகம் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா திட்டங்கள்
தமிழக மக்கள் எல்லா திட்டத்திலையும் அதிகமா நல்லா பயன்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் வந்து நாலேஜ் வந்து நம்ம ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியது இருக்கு. நாலேஜ் கொடுக்கறதுல காட்டிலும் அதுல வழிமுறைகள், முதல்ல இந்த திட்டம் இருக்குங்கிறத முக்காவாசி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, பட் இதை எப்படி அணுகிறது, யார் அணுகிறது, எப்படி அணுகிறது, அதனுடைய வழிமுறை என்ன, எப்படி ஃபாலோ பண்றது, அந்த ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா இது கிடைக்கும் அப்படிங்கிற ப்ரொசீடர்ஸ், அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு பிரச்சாரம் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த டிவி சேனல் மூலமா பிரதம மந்திரி நலத்திட்டங்கள் கிடைக்காதவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பா, நீங்க எந்த இஷ்யூ நீங்க சந்திச்சாலும் உடனடியா எங்களுக்கு தகவல் கொடுங்க. அதுல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா முயற்சி எடுத்து உங்களுடைய திட்டங்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுப்போம். இன்கேஸ் எனி ஏதாவது பிரச்சனை நீங்க வந்து பர்சனலா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, முத்ரா லோன் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல, நான் போனேன் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா நேரடியா நீங்க எங்களுடைய ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம். எங்க மூலமா 100% உங்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்களை உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்கறோம். தமிழகத்தில் மத்திய அரசோட பிரதம மந்திரி நலத்திட்டங்கள் 160 இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 160 திட்டங்களும் தமிழகத்துல கொண்டு வருவதற்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சித்தீங்கன்னு எங்களால் பாராட்ட முடிகிறது. கண்டிப்பா. மற்றும் இப்பொழுது வங்கிகளில் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களா? ஒத்துழைப்பு இருக்குங்க, எல்லா வங்கிகளும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அதுல எந்த மாற்றம் கிடையாது. இப்போ நம்ம மக்களுக்கு அந்த ஒத்துழைப்பை நேரடியாக கொண்டு போய் சேர்த்தணும், அதுதான் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப். இப்போ வந்து இலவச மருத்துவ காப்பீடுங்கிறது 5 லட்சம் ரூபாய் ஆமா பிரதம மந்திரி மோடி கொடுக்குறான்னு சொல்றாங்க. அந்த கார்டு கிடைக்காதவங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள் நிர்வாகிகளும் ஏதாவது செய்ய முடியும்? 100% வாங்கி கொடுக்கலாம். அது நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதுல வந்து அட்ரஸ் தவறா இருக்கு, ரெண்டாவது சரியான வழிமுறையில அவங்க பதிவு பண்ணாம விட்டுருக்காங்க, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு திரும்பி போன கார்டுகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் நீங்க மனு கொடுக்கும் போது கண்டிப்பா அதெல்லாத்தையுமே நம்ம பரிசீலனை பண்ணி நம்ம வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணலாம். இந்த மருத்துவ காப்பீட்டை 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கறத வந்து தமிழக மக்களுக்கு முழு அளவுல கொண்டு போறதுக்கு வேற ஏதாவது சிறப்பு திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா, நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா பக்கமும் நம்ம இதுக்கு கொண்டு போறோம். மேலும் இதன் மூலமா இந்த அப்ளிகேஷன் மற்றும் அந்த மாசமான கட்டக்கூடிய தொகைகளையும் கூட நம்ம கட்ட முடியாதவர்களுக்கும் இதை நம்ம கொண்டு போறதுக்கு உண்டான திட்டங்கள் நம்ம பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா தனிப்பட்ட முறையில அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமா நேரடியா பிரதான் மந்திரி திட்டங்கள் அனைத்தும் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் மாசம் தவணை இதையும் கூட கட்ட முடியாதவங்களுக்கும் நம்ம அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா கண்டிப்பா எடுக்கும். தமிழகத்தில் அதிக அளவு மகளிர் குழுக்கள் இந்தியாவில் மகளிர் குழுக்களை வந்து அம்மா ஆட்சிக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியல. இதை வந்து மகளிர் குழுக்களை எப்படி ஒருங்கிணைக்கலாங்கிறது ஒரு என்ன திட்டம் வைத்திருக்கீங்க? இப்போ மகளிர் குழுவுக்காக நம்ம பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனா என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, அவங்களுக்கு முக்கியமா தொழில் வாய்ப்புகள், 100% அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் பிரதான் மந்திரி யோஜனா சார்பாக 100% நம்ம இந்த பைக் ராலியின் போதே நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். அதுல வந்து அவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையே கிடையாது, அவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃபோட வந்தா போதும். மகளிர் சுயதொழில் இருக்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து வீட்டிலிருந்தே வேலை செய்யற மாதிரி, வீட்டிலிருந்தே தொழில் பண்ற மாதிரி அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். தமிழகத்துல வணிகர்கள், விவசாயிகள், மாணவிகள், பெண்கள் இவ்வளவு பேர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக சிறந்தளவு திட்டங்களை வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணை நீங்க சொன்னீங்கன்னாலும் நாங்க வந்து இதை குறித்து உங்களிடம் தொடர்பு கொள்வோம். மற்றும் உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகள் இதை நாங்கள் எப்படி அணுகுவது, நாங்கள் மாவட்ட நிர்வாகிகளாகவும் தாலுகாவுடைய நிர்வாகிகளாகவும் கிராம நிர்வாகிகளும் ஆவதற்கு உங்களை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை நீங்கள் இன்னொரு தடவை பொதுமக்கள் சொல்லிவிட்டால் கண்டிப்பா எங்க நிர்வாகிகளுடைய பெயரும் அவங்களுடைய தொடர்பு எண்ணும் நான் முழு பட்டியல் சேனலுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். அவங்க வந்து அதை கடைசியா அதை உங்களுக்கு காட்டுவாங்க, நீங்க அதுல அவங்களுடைய தொடர்பு எண்ணுகளை எடுத்துக்கலாம். கடைசியா எங்களுக்கு வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன் கல்யாண எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி,
உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செய்ய வேண்டுமா, இல்லை நீங்களே ஒரு நிர்வாகிகளை நியமித்து முழு அளவில் தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? அதாவது நான் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு மத்திய அரசு திட்டங்களை வேணும்னே எதுக்கணுங்கிறவங்க எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலை ஆதரிக்கிறதும் கிடையாது, எதிர்க்கிறதும் கிடையாது. நம்மளுடைய வேலை மத்திய அரசினுடைய நம்ம கட்டின டாக்ஸ் நம்மளுக்கு திரும்பி வரணும், அதற்கு நம்ம முழு முயற்சி எடுக்கிறோம். இது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர் ஆதரிக்க தான் செய்வாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நான் எந்த கட்சியும் பத்தி பேச விரும்பல. நன்றி டாக்டர் ஜெய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மிக சிறந்த வார்த்தை இது. விவரங்களை நாங்க வந்து பொதுமக்களுக்கு பயன்படுங்கிறது நிச்சயம் நம்புறோம். நன்றி. உங்களுடைய சீரான இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு ராஜ் டிவி வெப் சேனல் மூலம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.